நம்ம இப்போ எங்கே வந்திருக்கோம்னா கொளத்தூரில் இருக்கிற நேசமணி ஹோட்டலுக்கு வந்திருக்கோம். இப்போ நம்ம வந்து இங்கே வந்து பரோட்டா ரொம்ப நல்லா இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அங்கே உள்ள சிக்கன் ரைஸ் இதெல்லாம் எப்படி இருக்குன்னு சொல்லி டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு நான் உங்களுக்கு எப்படி இருக்குன்னு சொல்கிறேன் சரியா. இது நம்ம ஃப்ரெண்டு எக்ஸலன்ட். சிக்கன் ஸ்ப்ரே அதையும் நம்ம டேஸ்ட் பண்ணுவோம். இதில் நல்ல தக்காளி சாஸ்லாம் ஊற்றுனாங்க, சோயா சாஸ் ஊற்றுனாங்க. ரொம்ப எப்படி இருக்குன்னு தெரியல, சாப்பிட்றதான் தெரியல. நான் சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு தெரியல. பரோட்டாவோட கலந்து சாப்பிடுவோம் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். கேமராமேன் சாப்பிடாம உட்காந்துருந்தாரு, அதான் இடுக்கியா இல்லையான்னு கேட்டேன். அவரு எடுத்துக்கிட்டு தான் இருக்கு, நீ சாப்பிட்டுட்டே இருக்கேன்னு கேட்டுட்டு சொல்லிட்டு இருந்தாரு. எல்லா டிஷ்ஷுமே நல்லா இருந்துச்சு. இந்த சிக்கன் ஃப்ரை ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. இந்த சாஸ் வசதி சாஸ் வேறு காலையில் இட்லி தோசை பரோட்டா சப்பாத்தி பொங்கல் பூரி வடை நாலு டிஃபன். மத்தியானம் வந்து சிக்கன் சாப்பாடு மட்டன். மத்தியானம் சாப்பாடு நல்லா இருந்துச்சு. அன்னைக்கு வந்து சாப்பிட்டேன், அதான் இன்னைக்கு நைட்டு வந்து கடையில் வீடியோ போடணும்னு சொல்லிட்டு தான் வந்தேன். சிக்கன் ரைஸ் நல்லா இருந்துச்சுண்ணே, நல்லா இருந்துச்சு. சிக்கன் ஸ்ப்ரே நல்லா இருந்துச்சு. மத்தியானம் சாப்பாடு மட்டன் சாப்பாடு சிக்கன் சாப்பாடு பரோட்டா சப்பாத்தி அடுத்து மீன் சாப்பாடு பிரியாணி மட்டன் பிரியாணி. கடை இந்த கடை எத்தனை வருஷமாக வச்சுருக்கீங்க? கடை பத்து வருஷம் வச்சுருக்கீங்க? பத்து வருஷம் வச்சுருக்கீங்க. சரி, தாமஸ் தேவையான தாமஸ் சார். சரி, எல்லாருக்குமே தெரியும் நம்ம கடை. கடை பேர் என்னதுண்ணே? நேசமணி ஹோட்டல். உங்கள் பேர் என்னதுண்ணே? என் பேர் யாக்கோப். சரி, அதாவது வந்து அரசு மேல்நிலை பள்ளிக்கு எதிர்புறம்னு சொல்லுங்கள். யாரும் கேட்டால் சொல்லுங்கள். ஆ சரி சரி சரி, நம்ம கடைக்கு வந்து சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லா இருந்துச்சு. சரி, அடிக்கடி வாங்க, மற்றவர்கிட்ட சொல்லுங்கள். ஆ சரி, மற்றவங்க சரி பண்ணுங்கள். ஆ சரி, தேங்க்ஸ்ண்ணே.